ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்னைக்கு இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி உள்ள கிளே வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கறதுனால நம்ம குட்டீஸ்க்கு வந்து கெமிக்கல்ஸ் உள்ளதை நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம். எப்பவும் டிவி பார்த்துட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க. வாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து மைதா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, இது கூட கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு இந்த தண்ணி கூட கொஞ்சோண்டு வாஸ்லின் சேர்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே கரைச்சிட்டு காமிக்கிறேன். வாஸ்லின் கரைச்ச தண்ணி வந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் நல்லா கரையலனாலும் பரவாயில்ல. இந்த மைதா கூட ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு செய்கிற மாதிரி பிசைங்க. பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்படி நல்லா பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும், இல்லை தண்ணி வாஸ்லின் எல்லாம் இது கூட மொத்தமாகவே போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். வாஸ்லின் தான் போடணும்னு இல்லை, இது கூட ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாலு கலர் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் இதை நாலாக பிரிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நாலாக பிரித்து வச்சுட்டேன், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து துணிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபேப்ரிக் கலர், அதுதான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபேப்ரிக் கலர் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, கோல மாவு ஆட் பண்ணலாம், நம்ம கேசரி பவுடர் கூட போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் ரெடி ஆச்சுது. இதே மாதிரியே மற்ற கலர்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலரும் ரெடி ஆயிடுச்சு. பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக மாவு கூட பிளெண்ட் ஆகி இதே மாதிரி கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் கலர் தான் யூஸ் பண்ணேன், அது இந்த மாவு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டே மிக்ஸ் பண்ணாலுமே அந்த ஒயிட் கலர் ஷேடு கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. ஸோ நீங்கள் ஃபுட் கலர் கிடச்சிச்சின்னா, லிக்யூட் ஃபுட் கலர் கிடச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்கள் வேலை முடிஞ்சிடும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. கையில் ஒட்டவே ஒட்ட மாட்டேங்குது, பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. நம்ம எந்த ஷேப்புக்கு பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக வருது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி கொடுங்க. இதை நம்ம விளையாடி முடித்ததும் இதை வந்து ஒரு ஏர்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ வந்து அதோட ஈரத்தன்மை போகாமல் 2-3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். கெமிக்கலாக ஒரு திங்ஸை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இதே மாதிரி உள்ள ஆப்ஷன் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.